திராவிட விழுகுகள் விழுதுகள் என்ற தலைப்பில் ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் செந்தில் வடிவேல் அவர்களே, பூவே கோவிந்தராஜ் அவர்களே, முனைவர் மன்சூர் அலி அனீபா அவர்களே, ஆ ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு துவக்க வரை ஆற்றிய அன்புக்குரிய பூவே கோவிந்தராஜ் அவர்களே, சிறப்பழைப்பாளர் நா செந்தில் வடிவேல் அவர்களே, சிறப்புரையாற்றவர் என்று அமர்ந்திருக்கின்ற தோழர் வே மதிமாறன் அவர்களே, இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற தந்தை பெரியார் அவருடைய கொள்கையிலே தளராமல் இன்றுவரை இருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நான் சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சார்பில் அன்புக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் நான் கார்த்திகவுடைய சார்பிலும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வந்துதான் அந்த அழைப்பிதழை பார்த்தபொழுது அவர் திராவிட விழுதுகள் என்கின்ற தலைப்பில் பேசுகின்ற அன்புக்குரிய தோழர் மதிமாறன் அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அவர் இங்கே நேரில் பார்த்த பிறகுதான் அவர் நல்ல இளைஞர். அந்த இளைஞர்கள்தான் உள்ளபடி இளைஞருடைய உள்ளத்தில் பதிய வைக்கின்ற வகையில் அவர்கள் சில கருத்துக்களை ஆழமாக சொல்ல முடியும். ஆகவே அந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய வயதுக்கு ஒத்தவர்கள், அதற்கு இளைஞர்கள், மாணவர்கள் நிச்சயமாக அவருடைய கருத்தை உள்வாங்கி எனக்கு முன்னால் பேசி அன்புக்குரிய பூவே கோவிந்தராஜ் அவர்கள் எங்கோ மூலையில் தமிழகத்தில் இன்னும் பாதிக்கப்படுகின்ற மக்கள் இருக்கிறார் என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் ஒரு 50-60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் தமிழகத்தில் அவருடைய கொள்கையை பரப்பி அதற்கு மேலும் இன்னும் அந்த அளவிற்கு இருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் எத்தனை பெரியார் வேண்டும் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்கின்ற எண்ணத்தில்தான் நானும் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுகின்ற இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற வகையில் இப்படிப்பட்ட அன்புக்குரிய சகோதரர் மதிமாறனை போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் தேவைப்படுகின்றது நான் கருதுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் டெல்லி பாராளுமன்றத்திலே பேசி இந்திய திருநாட்டில் நேரு அவர்களே இன்னும் பேச வேண்டும் என்று கேட்கின்ற அளவுக்கு இருந்தார் என்று சொன்னால் அது தந்தை பெரியாரனுடைய உணர்வில் ஆக்கம் ஊக்கம் பெற்றவர்கள்தான் என்பதை அங்கு எடுத்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட நிலை தமிழகத்திலும் இருக்கின்ற இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு நிச்சயமாக தந்தை பெரியார் வழியில் தொடர்ந்து பாடுபடுகின்ற அளவுக்கு ஒரு இளைஞர்கள் தேவை. அப்படிப்பட்ட இளைஞர்களே ஒருவர்தான் இங்கே அன்புக்குரிய சகோதரர் மதிமாறன் அவர்கள் அமர்ந்திருக்காத நான் தொடர்ந்து சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட நல்ல சிப்பாயாக இருக்கின்ற மதிமாறனை போன்ற சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்கள் எதிரிலே இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் நிச்சயம் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டு அதிக நேரம் நான் அதை எடுத்துக்கொள்வது சரியாக இருக்காது. காரணம், தோழர் மதிமாறன் அவர்கள் ஒரு மணி நேரமாக அவர் இங்கே பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை நானும் கேட்க வேண்டும் என்று அவளோடு இருக்கின்ற காரணத்தினால் இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.